ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷுக்கு பேர் மாலாடு. இது வந்து ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு. எல்லா ஒகேஷனுக்கும் எப்போ வேணாலும் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் டிஷ்ஷு. இந்த மாலாடு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாமா? இந்த மாலாடு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை, சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காய், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் நெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் வந்து மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வரணும். 1 kg பொட்டுக்கடலை அரைச்சது இது நல்ல மிஷினில் கொடுத்து. அதே மாதிரி 1 kg சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த ஏலக்காவை போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்து வச்சுக்கணும். ஸோ 1 kg பொட்டுக்கடலை, 1 kg சர்க்கரை அரைத்தது. இந்த மாலாடு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நேற்று உங்களுக்கு காமிச்சாச்சு, இது வந்து பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையே 1 kg பொட்டுக்கடலையே மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்திருக்கேன். இது வந்து 1 kg சர்க்கரை, இது வந்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அரைச்சின்னு வந்திருக்கேன். அப்புறம் இது வந்து ஹாட் கீ, நெய்யை உருக்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்தால் நம்ம இந்த மாலாடுவை ஃபேன் அடியில் உட்காந்துட்டே அழகாக பண்ணிடலாம். இப்போ ப்ரொபோர்ஷன் என்னென்னா, இது என்ன குவான்டிட்டி எடுக்கிறோமோ, பொட்டுக்கடலை மாவு என்ன குவான்டிட்டி எடுக்கிறோமோ, சர்க்கரை வந்து 2:1:2. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 1 எடுத்து இந்த பவுலில் போடுறேன். இன் பேட்சஸ் தான் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நெய்யை உருக்கி உருக்கி நம்ம பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கொஞ்சம் வார்மாக இருக்கிற கீ இருந்தால் தான் பிடிக்க முடியும். 2, 3 மூணு பொட்டுக்கடலை மாவு போட்டுட்டேன். இப்போ இதில் நான் வந்து 6 சர்க்கரை போடணும். 1, 2, 3, 4, 5, 6 6 போட்டாச்சு. நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். அது ஸ்வீட் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் சர்க்கரையை குறைச்சிக்கலாம். 1:2 இல்லாத 1:1.5 இல்லை 1.25 கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நல்லா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கேஷ்யூநட்ஸ் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் போடுவேன். சும்மா ஒரு 2 tablespoons போடலாம். அதுக்கப்புறமா இந்த நெய். நெய் வந்து எவ்வளோ வேணும்னா இது பிடிக்கிற அளவுக்கு வேணும். நீங்களே போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சூடாக இருக்கும், பார்த்து பிடிக்கணும். இப்போ இந்த மாலாடு பார்த்தீங்கன்னா இதில் நெய் விட்டு கரெக்டான பக்குவத்துக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பால் எடுத்து இந்த மாதிரி பிடிக்கணும். பிடிக்க வர ஸ்டேஜில் வந்து நெய்யை நிறுத்திக்கணும். ரொம்ப ஜாஸ்தி நெய் விட்டால் அது ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாகிடும். லட்டு ஜாஸ்தியும் விடக்கூடாது, கரெக்டான ஒரு இது நீங்கள் இப்படி பிடிக்க வரணும். அது அவ்வளோதான். இந்த நெய் என்ன ஆகும்னா போக போக நல்லா இறுகிடும். இறுக இறுக உங்களோட மாலாடு நல்ல பதமாக நன்னாயிடும். இப்போ இந்த ரவுண்டு இந்த ஷேப்புக்கு இது வந்திருக்கு. கையால் இந்த மாதிரி ஃபேன் அடியில் உட்காந்துட்டே நீங்கள் இதை பிடிக்கலாம். இந்த மாலாடுவை இப்போ நம்ம செஞ்சாச்சு. எவ்வளோ ஈஸியாக இதை வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு செஞ்சோங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.
போ.